உணர்த்துவீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான வார்த்தையாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்ருன்னா ஏதோ மனுஷனை துரத்துறது இல்லை, ஏதோ யுத்தத்துக்கு போய் நிற்கிறது இல்லை, உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களாலே சரி செய்து கொள்ள முடியும். ஏன்னா ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ளாக, எத்தனை பேர் இதை நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் உங்களை அப்படி தான் என்ன பண்ணியிருக்கிறார், படைச்சிருக்கிறார். ஃபுல் ஆஃப் பவர், ஃபுல் ஆஃப் பொட்டன்ஷியலோடு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, படைத்திருக்கிறார். அதனால் அவர் உள்ளுக்குள்ளே அவர் இருக்கிறனால, அந்த ராஜ்யம் இயங்கி கொண்டு இருக்கிறதுனால, அந்த பவர் உங்களுக்குள்ளே இருக்கிறனால, உங்களுடைய சூழல்களை நீங்கள் கமாண்ட் பண்ணியாச்சுன்னா அந்த சூழல்கள் என்ன பண்ணுது, மாறுகிறதாக இருக்கிறது. நான் பேசுகிறது எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுடைய சூழல்களை நீங்கள் வாயை திறந்து கமாண்ட் பண்ணியாச்சுன்னா அந்த சூழல்கள் மாறி போய் விடும் என்பது மிகுந்த நிச்சயமாக இருக்கிறது. அது எவ்வளோ பெரிய சூழலாலும், நான் தான் சொன்ன மாதிரி 5:100, 1:100 இந்த ரேஷியோவில் இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக, உங்களுடைய என்விரான்மெண்ட்டுக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய வல்லமை அது மிகுந்த வல்லமையாக இருக்கிறது. அந்த வல்லமையை கொண்டு நீங்கள் உங்களுடைய வியாதியை சுகப்படுத்தி கொள்ள முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுடைய வியாதிகளுக்கு நீங்கள் வந்து கட்டளையிட்டு அந்த வியாதி உங்களுடைய இடத்துலேருந்து போய்விடும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? அதுக்காக நான் ஜெபமான வேணாம் அப்படிங்கிறது இல்லை, அதை நான் பிரசங்கம் பண்ணவே இல்லை. நான் ஜெபத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆள், நான் அதை சொல்லலை. ஜபத்தில் இந்த கமாண்டிங் பவர் இல்லைன்னா அந்த ஜபமே வேஸ்ட் அப்படிங்கிறேன். ஜபத்தில் இந்த கமாண்டிங் பவர், இந்த விசுவாசத்தினுடைய அந்த கமாண்டிங் பவர் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த ஜபமே என்ன ஆகிடுது, அது ஒரு மாதிரி பிச்சைக்கார ஜபமாக என்ன பண்ணிடுது, மாறிடுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஜபம் ஒரு பிச்சைக்காரத்தனமான ஜபமாக, கெஞ்சுகிற ஜபமாக இல்லை. தேவனிடத்தில் தேவன் எனக்கு எஜமான் இல்லை, என்னுடைய தகப்பனாக இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஜபத்தின் கண்ணோட்டம் எங்கே மாறுது அப்படின்னா, அவர் என்னுடைய எஜமான், நான் அடிமை அப்படின்னு சொல்லும்போது கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு என்ன ஆகிடுறோம், நம்ம போய் விடுகிறோம். அது முற்றிலும் தவறாக போய் விடுகிறது. ஏன்னா எஜமானை நோக்கி மாதம் மாதம் சம்பளத்துக்கு என்ன பண்ணுவோம், நம்ம லைஃபே ரொம்ப கஷ்டமாக போயிடும் பாருங்க இல்லையா. மாதம் மாதம் சம்பளத்துக்கு கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சம்பளத்து மேலே தான் நமக்கு அங்கே குறியாக இருக்குமே தவிர, எஜமான் எனக்கு எவ்வளோ பெருசாக இருக்கிறான் அதெல்லாம் விஷயமே கிடையாது. எஜமான் நல்லவரா கெட்டவரா இதெல்லாம் மேட்டரே கிடையாது எனக்கு. எனக்கு என்ன தேவை, மாசானா சம்பளம், மாசானா கூலி, இல்லை டெய்லி ஆனால் எனக்கு கூலி, இதுதான் தேவை. எஜமான் அடிமைங்கிற ரிலேஷன்ஷிப்பில் ஆண்டவரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய ஜபமும் கெஞ்சிக்கிட்டே தான் கடைசி வர நினைப்போம். ஏன் கெஞ்சி கெஞ்சி ஜபம் பண்ணுறோம், ஏன் அழுது அழுது ஜபம் பண்ணுறோம்னா இந்த கண்ணோட்டம் மாறலை. உங்களுடைய ஜபத்திலேயே ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கிறத கண்டுபிடித்து விடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவரே இறங்கி வந்து எனக்கு எதையாவது செய்யுங்கன்னு சொல்லியாச்சுன்னா தாவீதின் குமாரனே எனக்கு, அது என்ன ஜபம், என்ன ஜபம் அது, இன்னும் பெட்டரா, அது குஷ்டரோகி ஜபம், குருடன் ஜபம் தான் ஆனால் அது குஷ்டரோகி ஜபம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இல்லை, ஏசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுறாரு, அப்பா நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க, அவன் உயிரோடு வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. சி, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை நான் சொல்கிறேன். உங்களுக்கு இறங்குங்கிற ஜெபம் வேணுமா, அப்பா கிட்ட அப்பா எனக்கு இது வேணும் செஞ்சுருங்க அப்படிங்கிற ஜெபம் வேணுமா, இதை நம்ம தான் என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இந்த கெஞ்சி இந்த கூத்தாடி பிச்சைக்காரத்தனமான ஜெபம் தான் ஜாஸ்தியாக இருக்குதே தவிர, ஆண்டவர் கொடுத்த பவர்ல கமாண்ட் பண்ணி ஜபிக்கிற ஜபம் இல்லை. அதனாலதான் விஷயம், இந்த கமாண்ட் நமக்குள்ள வராத வரையில எந்த தேசத்திலையும் எழுப்புதல் வரப்போறது இல்லை. புரிஞ்சுதா இல்லையா? என்னையா 1 தேதி அதுமா, முதல் வாரம் அதுமா, எழுப்புதலே வராதுட்டாங்க. எழுப்புதலுக்கு வேண்டி என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, ஆண்டவரே இறங்கும் இறங்கும் எங்க தேசத்துல எழுப்புதலை கொண்ட ஆண்டவர் சொல்றாரு, எழுப்புதல் உங்கையில தான் இருக்கு, நீ என்ன பண்ணு, ஒரு அலேலியா சொல்லுங்க. எழுப்புதலை எங்கே வச்சிருக்கிறேன், எழுப்புதலை என்கிட்ட இல்லையா, எழுப்புதலை உங்ககிட்ட என்ன பண்ணியிருக்கிறேன், நான் வச்சிருக்கிறேன். நீ தான் என்ன பண்ணணும், நீ முதல்ல எழும்பு, நீ முதல்ல கீழே படுத்திருக்கதை விட்டுட்டு முதல்ல நீ என்ன பண்ணு, உடலேறியா சொல்லுங்க பாப்பா. நம்ம ஜபத்தினுடைய நிலைமைகள் மாறவில்லை, தன்மைகள் மாறவில்லை என்றால் எந்த எழுப்புதலும் சொந்த வாழ்க்கையிலையும் வரப்போறதில்லை, தேசத்தின் வாழ்க்கையிலையும் வரப்போவதில்லை. நான் சொல்கிறேன்,
இந்த வருடத்துல இந்த கண்ணோட்டத்திற்கு இந்த தன்மைக்குள்ளாக நம்ம போய்விட்டோம்னா எல்லா இடத்துலயும் நமக்கு எழுப்புதல் வரும். நான் போய் பேசினா எழுப்புதல் வரும், நான் போய் சொன்னா, நான் போய் செஞ்சா, எதை செஞ்சாலும் எழுப்புதல் வந்தே தீரும். ஏன்னா என்னுடைய வார்த்தைக்குள்ளாக அவ்வளவு பவர் இருக்குது. அந்த பவரை நான் வந்து அறிக்கை செய்யும் போது அந்த பவர் என்ன செய்யணுமோ அதை என்ன பண்ணுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வியாதிஸ்தர்களுக்காக ஜெபம் பண்றது இதை பத்தி. அப்ப நான் எனக்கு ஒரு சின்ன வயசுல நம்ம கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான ஆள் பாருங்க, அப்புறம் இடையில தான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டோம், அங்க இங்க போயிட்டோம். அதனால சின்ன வயசுல பாருங்க, ரொம்ப என்ன வந்து எங்க வீட்டில் ஒரு ப்ராஃபட் மாதிரியே வச்சிருப்பாங்க. என்ன சொன்னாலும் என்ன ஆகும், நடக்கும், சம்பவிக்கும். அப்போது ஒரு எனக்கு ஒரு 9 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 8-9 வயசு இருக்கும். எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவங்க அம்மா வந்து இந்த பென்சாம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. சரி, யூஸ்வலாக முன்னாடி இந்த இப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஊழியெல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் போய் ட்ராக்ஸ் கொடுக்குறது, மேகசின் கொடுக்குறது, நானே கொடுத்துருக்குறேன் பாருங்கள், சந்தோஷமாக இருக்கும். இப்போ அது முடியல. ஸோ அந்த மாதிரி டைமில் எல்லோரும் எங்கள் அப்பாலாம் ஜோம் பண்ண போயிருந்தாங்க. நான் காருக்குள்ளே உட்காந்துருந்தேன். காருக்குள்ளே உட்காந்துட்டு இவங்க எல்லாம் ஜாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பெண் எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதுனேன், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு எழுதுனேன். இங்கேருந்து வந்து நான் பைபிள் அவளுக்கு அந்த டைமில் பெருசாக வாசிக்கிறது இல்லை. எழுதிட்டு நேராக கொண்டு போய் என்ன பண்ணேன், அந்த அம்மாட்ட அப்படி கொடுத்தேன். அந்த அம்மா என்ன அப்படி பார்த்துச்சு, டக்குன்னு எந்திரிச்சு நடந்துச்சு. இது நடந்த சம்பவம். அவங்க அம்மா டக்குன்னு எந்திரிச்சு என்ன பண்ணிடுச்சு, ஆமாம், ட்ரிப்ஸ் எல்லாம் கலத்தி இந்த படத்தில் பார்க்குற மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் கலத்தி போட்டு என்ன பண்ணிடுச்சு, நடந்துருச்சு பாருங்க. என்ன அப்படின்னா, அந்த கமாண்டில் போய் நீங்கள் சொன்னால் என்ன ஆகிடும், அது நான் சொல்லக்கூட இல்லை. ஏன் நான் சொல்லலை அப்படின்னா, சின்ன பையன் சொன்னால் என்ன பண்ணிவிடுவாங்க, இவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. இவருவேளை எங்கள் அப்பா கிட்டே சொல்லியிருந்தா கூட வாய்ப்பத்திரி போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். அதனால் நான் என்ன பண்ணல பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ புத்தி அப்போ கொடுத்துருக்காரு. நீ சொல்லாத என்ன பண்ணு, போய் அந்த அம்மா கிட்ட என்ன பண்ணு, ஒரு துண்டு பேப்பரில் எழுதி கொடுத்தேன். உன் படுக்கு எங்கேருந்து அது எப்போ யாரோ சொல்லியிருப்பாங்க, ஏதாவது வசனத்தில் கேட்டிருப்பேன், எங்கேயாவது பிரசங்கத்தில் கேட்டிருப்பேன், டக்குன்னு எழுதி கொண்டு என்ன பண்ணேன், நான் கொடுத்தேன் பாருங்க. அது என்ன ஆயிடுச்சு, இப்படி நிறைய விஷயங்கள். அப்புறம் தான் எங்கள் அப்பா சொல்லுவார், நல்லா இருந்தான் எப்படியோ என்ன பண்ணிட்டாங்க, கேட்டு போயிட்டான். ஆ சரி, எப்படி எங்கே சுற்றினாலும் கடைசியில் என்ன பண்ணியாச்சு, மறுபடியும் வந்தாச்சு பாருங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அதனால தான் இங்கே சத்ருவுகளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, துரத்துவீங்க. அப்படின்னா போய் இருந்து அவங்கள போய் சாட்டை எடுத்து அடிக்கிறதெல்லாம் கிடையாது. என் பக்கத்தில் என் சத்ரு வரமாட்டான்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா வரவே மாட்டான். என் பக்கத்தில் எந்த வியாதியும் வராதுன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா வியாதியோ எந்த இதுமோ என்ன பண்ணாது, நம்மக்கிட்ட வரவே வராது. சுனாமி வரும்னு சொல்கிறாங்க, என் வீட்டு காம்பவுண்டு பக்கமே வராதுன்னு சொன்னால் என்ன பண்ணாது. ஏங்க என்னங்க ஊருக்கே வருது, உங்கள் வீட்டுக்கு எப்படி வராமல் இருக்கும், வரும் ஏன், அதுதான் அவருடைய பிள்ளை. ஒரு அலேவியா சொல்ல பார்ப்போம், வரவே வராது. ஏன்னா நீங்கள் கண்மலை மேலே என்ன பண்ணியிருக்கிறீங்க, இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டு இதுக்காக இந்த பயத்துக்காக ஜபம் பண்ணுறதில்ல. நான் அடிக்கடி சொல்வேன், பயத்தின் வெளிப்பாடு அல்ல ஜபம், விசுவாசத்தின் வெளிப்பாடு ஜபமாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பயந்து போய் ஆண்டவரை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறது இல்லை ஜபம், விசுவாசத்தின் வெளிப்பாடு. அப்போ பைபிளில் போட்டிருக்க ஆபத்து காலத்தில், அடுத்தது அதான கேள்வி வரும், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்புறம் நான் உன்னை என்ன சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இங்கிலீஷோட டிரான்ஸ்லேஷன் நான் சொல்கிறேன், சரியான டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. இந்த டே ஆஃப் ட்ரபுள், இந்த டே ஆஃப் ட்ரபுள் ஆர் டேஞ்சர், நீ என்ன பண்ணு, சைலண்டாக என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறார். எப்படி சொல்கிறாரு, சைலண்டாக சாஃப்டாக என்ன பண்ண, என்கிட்ட சொல்லு, நான் என்ன பண்ணுறேன், இப்படி வரேங்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம், நம்ம அந்த இறங்கி நின்று ஆண்டவரே நான் என்ன முங்கிட்டு இருக்கிறேன், இந்த வந்துருச்சு, அலை வந்துருச்சு, என்ன எப்படியாவது என்ன பண்ணுங்க, இப்படி சொல்ல சொல்லலை, எப்பா நீ வாய்க்கிறன்னு மெதுவாக என்ன பண்ணிட்டேன், சொல்லு டப்புன்னு என்ன பண்ணிடுறேங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்ம இதை அதுதான் நான் சொல்கிறேன், பேசிக்கான விஷயங்களே நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது, இந்த சிஸ்டமே வேற மாதிரி இருக்குது. நீங்கள் நம்ம இங்கே பேசுகிற சிஸ்டம் மொத்தமாக கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுது, வேற மாதிரி இருக்குது. இது வந்துட்டு என்னையா இப்பெல்லாம் சொன்னால் நடக்குமா அப்படின்னு சொன்னால், ஆமாம் நீங்கள் ஒரு மணி நேரம் ஆண்டவரை இறங்கும் இறங்குன்னு சொன்னால் அவர் இறங்க போகிறது, ஆண்டவரே நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்க, நான் சொன்னால் நடக்கும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா என்னாகும், இது எவ்வளோ நேரம் ஆச்சு, 10 செகண்ட் கூட இல்லை, 10-15 செகண்ட் கூட ஆகல, நீங்கள் சொன்னால் இது சம்பவிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன்னா, அவர் சொல்ல சொல்ல இந்த பூமியில் எல்லாம் உருவாக்கப்பட்டது.
அவர் சொல்ல சொல்ல இந்த பூமியில எல்லாம் உருவாக்கப்பட்டது. அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி, அவருடைய பிள்ளைகளாக உருவாக்கப்பட்ட நாம் அவருடைய தன்மைகளை பெற்றிருக்கிறோம். நம்ம சொன்னாலும் இங்க என்ன ஆகும்? நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த பூமி நம்ம சொல்றத கேட்கறதுக்காக தான் இந்த பூமிக்கு ராஜாவாக ஆண்டவரை படைச்சார். ஆண்டவர் நம்மள என்ன பண்ணாரு? புரியுதா இல்லையா? இந்த பூமிக்கு வேலைக்காரனா உங்களை படைக்கல, பூமி உங்களை அரசாட்சி செய்யும். பூமிக்கு ராஜாவாக ஏன் படைச்சார்னா, நீ சொல்றதெல்லாம் இந்த பூமியில உள்ள அத்தனை காரியங்களும் என்ன பண்ணணும்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? இத சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க. அது எப்படியா? இதெல்லாம் நடக்குமா? நீ இதெல்லாம் நடக்குமான்னா நடக்கும. நடக்கலன்னு சொல்ற ஆள்கிட்ட போய் நீ உட்கார்ந்துகிட்டு இருந்தா நடக்கவே நடக்காது. நடக்கும்னு சொல்ற இடத்துக்கு வா, அப்ப என்ன ஆகும்? சம்பவிக்கும். ரல்லியோ சொல்லுங்க பாப்போம். ஸோ அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல கண்ணோக்கமா, நான் அது இங்கிலீஷ்ல சொன்னேன், ஐ வில் லீன் டுவர்ட், உன் மேல என்ன பண்ணிருக்கிறேன், நான் சாய்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அங்கே ரொம்ப முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவருடைய ஃபேவர், இந்த வருடம் இல்லை வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய ஃபேவர், ஆண்டவருடைய கால்குலேஷன்ஸை நம்புனீங்கன்னா அந்த கால்குலேஷன்ஸ் படி தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். மனுஷனுடைய கால்குலேஷன்ஸில் நம்ம இருந்தோம்னா மனுஷனுடைய கால்குலேஷனுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? சுருங்கி போயிடுவோம். ஆனால் ஆண்டவருடைய கால்குலேஷனுக்கு அளவே இல்லாமல் இருக்குது. எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணுவார். மேக்ஸை எப்படி வேணாலும் அவரால் என்ன பண்ண முடியும்? மாற்றி அமைத்து கொள்ள முடியும். ஸோ அவரை சார்ந்திருப்போம். அவர் தான் என் ஆதாரம். அவர் மேலே உள்ள நம்பிக்கை தாங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வாரம் ஒரு வசனத்தை எடுத்து முடித்தோம். ரோமர் 4:18 நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். இன் ஹோப் அகெயின்ஸ்ட் ஹோப், இன் ஹோப் அகெயின்ஸ்ட் hope he believed in order that he might become a father of many nations according to that which had been spoken so shall your descendants be adin potru inga neenga vaasadha ana inga inda english la in order abingira oru vaartha varudhu illaya in order to in hope abingiradhu oru definite ana என்னவாக இருக்கிறது? ஒரு ஒரு இடமாக இருக்கிறது. இன் ஆர்டர் டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு 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 ஆசீர்வாதம், ஒரு ஒரு ஜங்ஷனில் ஒரு ஆசீர்வாதம் கனெக்ட் ஆகுது. அதான் இங்கே ஆசீர்வாதம் இருக்குது. இன் ஆர்டர் டு இந்த ஆசீர்வாதத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு இன் ஹோப் அகேன்ஸ்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆசீர்வாதம் இருக்குது இங்கே இருக்குது இன் ஹோப் அகேன்ஸ்ட் ஹோப். ஆனால் இன் ஆர்டருங்கிற ஒரு வார்த்தை நடுவில் என்ன பண்ணுது? இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது இந்த இன் ஹோப் அகேன்ஸ்ட் ஹோப் இந்த ஆசீர்வாதத்தை போய் என்ன பண்ணுது? தொடுகிறதாக இருக்கிறது. அதனால இந்த வசனம் ரொம்ப முக்கியம். இன் ஹோப் அகேன்ஸ்ட் ஹோப், எப்பா நம்பிக்கை மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குதே, அந்த நம்பிக்கை மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கும்போது ஆபிரகாம் என்ன பண்ணலாம்? நம்பினா அந்த அந்த நடக்கும்னு ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க, அந்த நம்பிக்கை மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஸ்டில் நான் என்ன பண்ணுறேன், நம்புறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்பெல்லாம் இல்லை பாருங்க, முன்னாடி இந்த ப்ரைவேட் பஸ் எல்லாம் இல்லாதப்ப நான் தஞ்சாவூரில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது யூஸ்வலாக காரில் போவேன், சில டைமில் கார் இல்லாத டைமில் இந்த பஸ்ஸில் வருவேன். அப்போ நேராக அங்கேருந்து இங்கே பஸ்ஸெல்லாம் கிடையாது, ஒரே கூட்டமாக இருக்கும். ஏன்னா வர வழிநடுகில் எல்லாமே ஒரு கிராமம் தான், புதுக்கோட்டை அது இதுன்னு ஒரே கிராமமாக இருக்கும். மறுபடியும் மதுரையில் வந்து இந்த சீட்டு பிடிப்பாங்க, இந்த கிராமத்தில் சீட்டு பிடிப்பாங்க, பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, செருப்பை தூக்கி என்ன பண்ணுவான், சீட்டு மேலே என்ன பண்ணுவான், போடுவான் பாருங்கள், செருப்பை தூக்கி போடுவான். செருப்பை தூக்கி போச்சால கர்ச்சிப்பு பழைய துண்டு என்னெல்லாம் பண்ணுவான், தூக்கி அந்த சீட்டு மேலே போடுவான். அப்போ சீட்டு மேலே அவன் துண்டு விழுந்துருச்சுன்னா அது அவன் சீட்டு. இப்போ இருக்குதா? சரி, டவுன் பஸ்ஸில் இருக்குது, ரைட்டு. நான் அப்போ பார்த்தது, சீட்டு மேலே அவன் ஒரு சின்ன துணியை போட்டுட்டான்னா அது ரிசர்வேஷன்லாம் இல்லை, அவன் ரிசர்வ் பண்ணிக்கிறான். என்னது, சீட்டு மேலே ஒரு துண்டை போட்டாச்சு, இனிமே நான் மெதுவாக நடந்து வரேன் ஐயா, பாப்பா எவன் உட்காடுறான் அப்படின்னு. என்ன பண்ணுறான் மேலே, என்ன பண்ணுறான், மெதுவாக வரான். மெதுவாக வந்து வேற எவனாவது உட்காந்துருந்தா என் துணி இருக்குதுயா, எந்திரிங்கிறான் அவன். ஏதோ அவனே பஸ்ஸுக்கு சொந்தக்கார மாதிரி என்ன பண்ணுறான், ரிசர்வ் பண்ணுற மாதிரி பேசுகிறான். என்ன அப்படின்னா ரிசர்வ் பண்ணிட்டான், எப்படி துண்டை தூக்கி போட்டுட்டான். அவனுக்கு தெரியும் அது அவன் சீட்டு இல்லைன்னு, ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த துண்டை போட்டால் ஒருத்தன் என்ன பண்ண மாட்டான். இன் ஹோப் அகேன்ஸ்ட், இன் ஹோப் துணி, இன் ஹோப் அகேன்ஸ்ட் ஹோப் சீட்டு. சீட்டில் சீட்டு எனக்கு சொந்தம் இல்லை, ஆனாலும் துண்டை போட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வச்சுக்கிடுவோம். துண்டை போட்டோன்னு அவன் சொல்லிடுறான், இன் ஹோப் அகேன்ஸ்ட் ஹோப் நடந்துருச்சு அப்படிங்கிறான். ஒரு அல்லையோ சொல்லுங்க பார்ப்போம். உள்ளே வந்து சண்டை போடுறான் பாருங்க. நான் தெரியும் இது இந்த மேட்டர் எனக்கு தெரியாது, இந்த புது
இந்த மேட்டரில் நான் பழக்கம் ரொம்ப இல்ல பாருங்க, இந்த பஸ்ஸில் போனாலும் நமக்கு சின்னதுலேருந்து வாந்தி வந்துடும், அதனால் நான் பஸ்ஸில் போகிறத அவாய்ட் பண்ணிடுவேன். சில வழி இல்லாமல் அந்த காட்டுக்குள்ளே வேறு பஸ்ஸில் தான் போக வேண்டியது இருந்தது. ஆக்சுவலி வரும்போது இந்த புதுக்கோட்டையில் வந்து பயங்கர இதாக இருக்கும். ஒருத்தர் போட்டிருந்தான், நான் இப்போ என்ன பண்ண, யாருக்கும் உள்ளது கிடக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அது என்னடா அது ஒரு மாதிரி கிடக்குதுன்னு சொல்லிட்டு லைக் அழுக்காக வர இருந்ததா தள்ளி விட்டேன். தள்ளி விட்டேன்னா வந்தாமல் பாருங்க, வந்துட்டு அவனால் முடிஞ்ச வார்த்தையிலலாம் என்ன பண்ணான் சொன்னான், எம்மா சொல்லாத நான் பாட்டுக்கு என்ன பண்ணிக்கிறேன், எந்திரிச்சிக்கிறையா இந்த திட்டெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அது ஏன் சீட் அப்படிங்கிறான், அது ஒரு நல்ல வார்த்தையும் போட்டு என்ன பண்ணுறான், ஏன் சீட் அப்படிங்கிறான். நான் அப்போ எனக்கு ஃபர்ஸ்டில் கன்ஃபியூஷனாக இருந்தது, இன்னும் அது ரிசர்வேஷன் இருக்குதாங்க கூட நான் என்ன பண்ணேன் முதல்ல யோசித்தேன், ஏன்னா அவ்வளோ பேக்காக இருந்தேன் ரிசர்வேஷன் இருந்ததா இல்லை, நான் துண்டை என்ன பண்ணியிருக்கிறாங்க போட்டிருக்கேன், அது ஏன் சீட் அப்படிங்கிறான். அப்போ தான் புரிஞ்சுது, துண்டை போட்டால் நம்ம சீட்டாக என்ன பண்ணிடுது மாறிடுது. ஆபிராம் துண்டை போட்டான் பாருங்க, ஒரு அல்லது யோசனை பார்ப்போம், சீட் அவனுக்கு உள்ளது இல்லை அப்படின்னு நல்லாவே தெரியும், ஆனால் என்ன பண்ணான், சொன்னது அவரு துண்டை போடுன்னு என்ன பண்ணுறாங்க, துண்டை போட்டுட்டான். இன் ஹோப் அகேன்ஸ்ட் ஹோப் ஹீ பிலீவ்ட் இன் ஆர்டர் தட் ஹீ மைட் பிகம் அ ஃபாதர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்படி நம்பினான், எப்படி விசுவாசித்தாங்கிறத நீங்கள் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் எப்படி விசுவாசித்தான்னா, நான் ஈசாக்குக்கு தகப்பனாவேன் என்பதை விசுவாசிக்கல, எனக்கு ஒரு பிள்ளை பரப்பா, அவனுக்கு ஏற்கனவே பிள்ளை இருந்தது, அது தெரிஞ்சது, தெரியாதது நிறைய இருந்து பிள்ளை இருந்தது, பிள்ளை இருந்தது ஆபிரகாமுக்கு பிள்ளை இருந்தது. ஆனா ஆண்டவர் ஒரு பிள்ளைய தாரான்னு சொன்னதெல்லாம் அவன் விசுவாசிக்கல. இங்க என்ன போட்டிருக்க அப்படின்னா, ஒரு சந்ததிக்கே நீ என்ன பண்ணுவ, ஒரு பிள்ளைக்கு வேண்டி அவன் விசுவாசிக்கல, ஒரு சந்ததிக்கு என்ன பண்ணாம ஆண்டவருடைய மொத்த விஷனையும் அவன் உள் வாங்கிட்டான். அதுல கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை, ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா எனக்கு அதுல நான் உயிரோடு இருக்கும் போது இவ்வளோன்னு பார்த்தா போதும் நம்ம என்ன பண்ணல. அவன் என்ன நினைச்சான்னா அதை சொல்லிட்டாரு, அதான் வெளியில போய் காமிக்கிறார், உன் சந்ததி எப்படி இருக்குதான், மண்ண மாதிரி இருக்குது, வானத்தை பாரு அதை மாதிரி இருக்குங்கிறாரு. இவ்வளோ பெருசா என் சந்ததி வருமா அப்படிங்கிறத அவன் முழுமையா என்ன பண்ணான், ஒரு பிள்ளை பறக்குங்கிற அந்த விசுவாசம் கிடையாது, அவனுக்கு பின்னாடி ஒரு சந்ததியே இருக்குங்கிற விசுவாசத்தை தான் என்ன பண்ணான், அந்த சந்ததி எனக்கு வருங்கிறதுல தான் இன் ஹோப் ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்க. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம், ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நீங்க அவர் சொன்ன விஷயத்தை முழுமையா பண்ணிக்கணும் எடுத்துக்கணும், அவர் சொன்னதை முழுமையா நீங்க குறைக்கவே கூடாது, அவருடைய ரேஞ்சில அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லி விட்டார். அப்படி சொல்லும் போது அந்த முழுமையை நம்ம இட முடிக்கணும் எடுத்துக்கணும், அதை விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் போதும், ஒரு ரூபா வச்சு நீங்கள் கோடீஸ்வரனாக மாற முடியும்னு நான் சொல்கிறேன், முடியுமா, இல்லை அது சிவாஜி படமா அப்படிங்கிறீங்க, ஒரு ரூபா வச்சுட்டு கோடீஸ்வரனா மாற முடியும், அவரை நம்புனா முடியுங்கிறேன் நான், ஒரு அழிலியோ சொல்லுங்க பார்ப்போம், அவரை நம்புனா நிச்சயமாக முடியும், ஒன்றுமே இல்லாததை வச்சுட்டு எதை வேணுமானாலும் நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம விஷயம் என்னன்னா, ஆண்டவர் ஒரு விஷயத்தை வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டா இருப்பாருங்க, ஒரு விஷயத்தை நான் நம்புறேன், இந்த நம்பிக்கையில எனக்கு ஆர்வம் குறைஞ்சிடக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது, இந்த நம்பிக்கை ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லியிருப்போம், ஆண்டவரன் தாரன்னு சொல்லியிருப்பார் பாருங்க, அந்த விஷயத்தின் மேல உள்ள ஆர்வம் என்ன பண்ணிடக்கூடாது, நமக்கு குறைந்து போய்விடக்கூடாது. ஏன் நான் டைம் ஆகும், சில நேரம் என்ன ஆகுது, டைம் ஆகுது, டைம் ஆகும்போது பொறுமை இல்லாமல் அந்த விஷயத்தின் மேல உள்ள ஆர்வமே என்ன பண்ணிடுறோம், நம்ம விட்டுடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு அலையிலையோ சொல்லுங்க பார்ப்போம், ஒண்ணுமே நீ பார்க்கறதுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தாலும் நான் சொன்னா அது கண்டிப்பா நடக்கும், நான் சொன்னா நடக்கும்னா நீ சொல்லிக்கிட்டே இருந்தாலும், எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம், நான் சொல்லிட்டேன் நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் உனக்கு தாரேங்கிறத அப்படின்னா இட் இஸ் ஆல் டன், முடிஞ்சது. இப்ப நீ என்ன செய்யணும்னா அது உங்ககிட்ட வரது வர என்ன பண்ணணும், நீ சொல்லணும், ஒரு அல்லையிலையோ சொல்லுங்க பார்ப்போம், அது உங்ககிட்ட வரது வர சொல்லணும், நான் சொல்லிட்டேன் உனக்கு எல்லாம் ரெடி, நீ சொல்லணும், நீ சொல்லி சொல்லி என்ன பண்ணணும், அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், நம்ம எதை சொல்கிறோம் எதை நினைக்கிறோம், காலையில் ஆயாச்சுன்னா போதும், பலவீனத்தை பற்றியே பேசுவோம், இல்லாததை பற்றியே பேசுவோம்,
கண்டதை பூரா என்ன பண்ணுவோம், நம்ம இருக்கிற பிரச்சனைகளை ஆள் கிடையிலனா எல்லாத்தையும் கூட்டி வச்சு என்ன பண்ணுவோம், நம்ம பேசுவோம் எல்லாத்தையும், அந்த வீட்டில் இந்த வீட்டில் எல்லா வீட்லேயும் பிரச்சனையை பேசி முடிச்சுட்டு ஆண்டவரே நிம்மதியான உறக்கத்தை தாங்கன்னா எங்கே போய் நிம்மதியாக தூங்குறது. நைட்டில் தூங்கும்போது சொல்லணும், எனக்கு பலவீனம் வந்துடுச்சு, நான் எப்போ சாக போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்குனீங்கன்னா நைட்டு சவப்பட்டியாக தான் என்ன பண்ணுவோம், ட்ரீமில் என்ன வரும், என்ன வரும், சாவுப்பட்டியாக தான் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வரும். அப்புறம் எழுந்திரிச்சு நின்று எனக்கு தூக்கம் வரல, வராது. காலைல பூரா நீ என்ன பேசுன, என்னத்தை பேசுன, நீ தேவையில்லாதது பூரா என்ன பண்ண, நீ பேசுனேன் நைட்டில் பெட்டி பெட்டியாக தான் என்ன பண்ணும் வரும், சொல்ல முடியாது, உள்ளே வச்சு எரிக்கிற மாதிரி கூட என்ன பண்ணும் வரும். ஏன்னா நீ அவ்வளோ பேசியிருக்கிற, பயங்கரமாக என்ன பண்ணும், வாய் அவ்வளோ பேசியிருக்குது, ஏன் இப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சு, எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு. நிறைய பேருக்கு என்னென்னா என் அழகு போச்சு, எங்கேயா போச்சு உன் அழகு, தூக்கி தூக்கி போட்டுட்டு வரீங்க அழகா எங்கேயாது, இல்லை நீங்கள் தான் என் அழகு, நீங்கள் தான், நீங்கள் எப்படி உங்களை நினைக்கிறீங்களோ அதுதான் அழகு. ஒரு அழகியா சொல்லுங்கள் பாப்பா, நீங்கள் அழகு இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழகு, அழகாக தான் இருக்கிறீங்கன்னா நீங்கள் தான். நைட்டு பூரா இந்த கனவு வருது, என்ன கனவு, பெட்டியில் போகிற கனவு வருது. ஏன் அப்படின்னா காலையில் நீங்கள் செஞ்சதுக்கான அவ்வளவும் என்ன பண்ணுது, நான் சொல்கிறேன் கேளுங்க, நைட்டு படுக்கும்போது ஆண்டவரே நான் தூங்குறேன், காலையில் என்னை எழும்ப பண்ணும், நான் தூங்கும்போது நீர் உறங்காதவராக தூங்காதவராக இருக்கிறீர், எனக்கான காரியத்தை எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்து காலைல எழும்பும்போது என் கையில் எல்லாம் வந்து சொல்லி பாருங்களேன், நிம்மதியாக தூங்குவீங்க, காலையில் எழுந்து என்ன பண்ணுவீங்க, ஆசீர்வாதத்தை. நம்மளும் என்னென்னா இருக்கிற பிரச்சனையை பூரா அந்த ப்ரேயரில் அப்படியே அறிக்கை செய்வோம், ஆண்டவர் இந்த பிரச்சனை இருக்குது, ஆண்டவருக்கு தெரியாதா, தெரியும், இது புதுசாக அவர்கிட்ட சொல்லணுமா நீங்கள், அப்போ அவர் சும்மா இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம், நீ அந்த பிரச்சனையை சரி பண்ண அப்படிங்கிற, புரியுதா இல்லையா, உனக்கு அந்த பவரை கொடுத்துருக்கேன்னு நீ என்ன பண்ணு, வாயை திறந்து சரி பண்ணு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, காலையில் நீ பேசுனது பூரா பிரச்சனைக்க பவரை கூட்டுற மாதிரியே என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, நீ பேசிக்கிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட ஆண்டவரே இறங்கும் இறங்கும்னு சொன்னால் நான் இறங்க போகிறதில்ல, ஏன்னா நீ எங்கே இருக்க, எங்கே இருக்க, பிரச்சனைய அப்படியே நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, பாசிட்டிவாக பேசிக்கிட்டே இருக்க, பிரச்சனை பெருசு பிரச்சனை பெருசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற, நான் உனக்குள்ள பவரை வச்சிருக்கிறேன், நீ காலையில் பிரச்சனையில் பார்க்கும்போது இந்த பிரச்சனை என்கிட்ட வராதுங்கிறது என்ன பண்ணு, நீ அறிக்கை செய். ஒரு அழகியோ சொல்லுங்க பார்ப்போம், பொருளாதார பிரச்சனை இருக்கா, ஆண்டவரே இந்த பொருளாதார பிரச்சனை என்கிட்ட இருந்து நீங்கிடுச்சு ஆண்டவரே, நீர் கொடுத்த விடுதலைக்காக. எத்தனை பேர் இப்படி பேசுறோம், தலை சுத்திடுச்சுன்னா என்ன ஆயிடும், உடனே லேசா தலை சுத்துதுங்க, உடனே என்ன சுகரை போய், தலை சுத்துக்கும் சுகருக்கும் என்னங்க இருக்குது, எங்க எங்க முடிச்சு போடுற பாருங்க, தலை சுத்துச்சு என்ன ஆயிடுச்சு, நீ நல்ல சாப்பாடை சாப்பிடு, காலைல இருந்துச்சு நல்ல சாப்பாடை சாப்பிட்டனா தலை சுத்தாது, தலை சுத்துச்சுன்னா பிபி இருக்கும் போல இருக்குது, என்ன இருக்குது, லோ பிபி, அப்புறம் ஹை சுகர், லோ பிபி ஹை சுகர். சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சுகர் சும்மா இருந்தது என்ன பண்ணி, கண்ணை விழிச்சிருச்சு என்ன பண்ணி, சும்மா இருந்ததுங்க, சுகர் சும்மா இருந்தது, அவங்ககிட்ட போகவே முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தது. இப்போ சுகரை பார்த்து அவன் தான் வந்திருக்கான்னு சொன்னோன்னா எப்போ நம்மளை தான் கூப்பிட்றாங்க, என்ன பண்ணுறாங்க, பிபி அது வாட்டுக்கு இருந்தது பாருங்க, பிபி இவனுக்கு பிபி தான் அப்படின்னு சொன்னோன்ன, சரி நான் இப்போ வேலைக்கு என்ன பண்ணுறேன் போகிறேன். ஒவ்வொன்றையும் நம்ம வாயின் மூலமாக அறிக்கை செய்து அறிக்கை செய்து நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிக்கிறோம், உள்ள இழுத்துக்கிறோம். நான் சொல்கிறேன் இதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும், சுகரு சுகர்னு பேசும்போது ஆண்டவர் நல்ல சுகத்தை தந்துருக்கிறாருன்னு பேசுகிறது தான் நல்லது. ஒரு அலையிலையோ சொல்லுங்கள், சரி நான் ஒரு டாக்டர் பேசுகிறத கேட்டேன், அற்புதமாக இருந்தது, அதை பற்றி நான் பெருசாக சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்ரி வீக், அதாவது எவ்ரி வீக்கோ எவ்ரி 24 days உங்கள் அத்தனை உடம்புல உள்ள அத்தனை பார்ட்ஸுமே புதுசு புதுசாக மாறுதான், இது மெடிக்கலி புதுசு புதுசாக மெடிக்கலின்னு அவன் சொல்கிறான், நான் சொல்கிறேன் ஆண்டவரே அப்படி தான் என்ன பண்ணியிருக்கிறார், நம்மளை படைச்சிருக்கிறார், ரெஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. ஒரு அலையிலையோ சொல்லுங்கள் பார்ப்போம், நம்முடைய உடம்பு என்ன ஆகுதான், ரெஸ்டோர் ஆகுது. இதை நீங்கள் டாக்டர் சொல்கிறான், என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நம்பலைன்னா அது ரெஸ்டோர் ஆகாதுங்களா, புரியுதா இல்லையா, நீங்கள் நம்பலைன்னா, நீங்கள் நம்பினா தான் அது ரெஸ்டோர் ஆகும். பாருங்கள் அது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி காமிச்சோம் பாருங்க, ஒரு லேடி இப்படி வர வச்சுட்டு கையை, நான் நீங்கள் பார்த்துருக்கோம் ஒருவேளை இப்படி கையை நீட்டி இப்படி வச்சுட்டு, உன்னால் முடியாத காரியம் இதெல்லாம் நான் அந்த பொம்பளை சொல்லுது, என்னால் ஸ்விம் பண்ண முடியாது, ஐ கான்ட் ஸ்விம் அப்படின்னு ஒன்று, ஐ கான்ட் ஸ்விம்னு ஒன்று, இந்த கை எப்படி அமர்ந்தபோது தானே என்ன பண்ணிடுது, கை லூஸாக இருக்குது, கை என்ன பண்ணிடுது, பலவீனமாக இருக்குது போயிடுது.
இப்போ உன்னால் முடிஞ்சதை யோசி அப்படிங்கிறது. அப்போ முடிஞ்சதை யோசி, ஐ கேன் ஐ கேன்னு சொல்லுது. அந்த ஆள் பேக்லேருந்து கையை வந்துன்னா கை போக மாட்டேங்குது. கேனுன்னு சொல்லும்போது தானாக கையில் என்ன ஆகிடுது, பலன் வந்துடுது. கான்ட்னு சொல்லும்போது அந்த கை என்ன பண்ணிடுது, இந்த டாக்டர் சொல்கிறாரு நீங்கள் அதை பேசலைன்னா இட் வில் நாட் ரெஸ்டோருங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது மெடிக்கல் ஃபீல்டில் டாக்டர்ஸ் சொல்கிறது. நான் சொல்கிறேன் ஆண்டவர் இதை உருவாக்கி வச்சுருக்கிறாருங்க. ஆண்டவருடைய அந்த டெக்னாலஜி அதுதான். உங்களுடைய பழுதான பாகங்கள் இயற்கையாகவே மீண்டும் ரெஸ்டோர் ஆகிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு என்னுடைய பிரச்சனைகளை நான் பேசாம பிரச்சனைகளை மாற்றுகின்ற ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் பேசும் பொழுது என்னுடைய பாகங்கள் புதிதாக என்ன பண்ணுகிறது. தலை சுத்தி பிரஷர் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா டாக்டர்கிட்ட போன உடனே என்ன பண்ணுவாங்க அவங்க, நான் டாக்டரை தப்பா சொல்ல, போன உடனே டேப்லெட் என்ன பண்ணுவாங்க, 5 mg யார் பிபி போடுறாங்கன்னு தெரியல, 5 mg 2 mg 2.5 தெரியல. நீங்கள் ஒரு தடவை பிபியோட டேப்லெட்டை எடுத்துட்டீங்கன்னா ஜென்மத்துக்கு என்ன பண்ண முடியாது நீங்களே, புரியுதா இல்லையா? ஜென்மத்துக்கும் இந்த பிபி டேப்லெட்டு வெளியில் வரவே, ஒரு தடவை டயபெட்டிஸுக்கு நீங்கள் டேப்லெட் எடுத்துட்டீங்கன்னா, மெடிசன் எடுத்துட்டீங்கன்னா ஜென்மத்துக்கும் அதில் இருந்து என்ன பண்ண முடியாது நீங்கள், வர முடியாது. சாத்தானுக்கு அதுதான் தேவை. நம்ம சுகத்தை பேசுகிறோங்க, அற்புத சுகத்தை பேசுகிறோம். எத்தனை பேர் அதை விரும்புகிறோம், பேசுகிறோம் இல்லை, விரும்புகிறோமா இல்லையா, சுகத்தை விரும்புகிறோமா இல்லையா, சுகத்தை பேசுகிறோம், சுகத்தை விரும்புகிறோமா? நான் சொல்கிறேன், சுகத்து மேலே உள்ள ஆர்வம் உங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னா சுகம் உங்களிடத்துல வராது. பொருளாதாரத்தின் மேல உள்ள ஆர்வம் உங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னா அந்த நல் வாழ்க்கை உங்களுக்கு வராது. ஐஸ்வர்யத்தின் மேல உள்ள ஆர்வம் குறைஞ்சிருச்சுன்னா, நல்ல சமாதானத்தின் மேல உள்ள ஆர்வம் குறைஞ்சிருச்சுன்னா, நல் வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை மேல உள்ள ஆர்வம் குறைஞ்சிருச்சுன்னா இதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இதையெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுகம் என்பது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்ங்கிறீங்க? பொருளாதார ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மை அது. செழிப்பு ஆண்டவர் வைத்திருக்கிறது, தலைமுறைகள் ஆண்டவர் வைத்திருக்கிறது. இது ஒவ்வொன்றும் ஆண்டவர் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறது. அவர் சம்பாதித்து வைத்ததை நான் என்ன பண்ணல, விரும்பல. அவர் சம்பாதித்து வைத்ததுக்கு மேல எனக்கு ஆர்வமே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, லிட்டரலா சம்பாதிக்கிறோம், அது வேற விஷயம். அவர் சம்பாத்தியத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்ங்கிற ஆர்வம் எனக்கு வரவே இல்லை. ஆனால் ஆபிரகாம் அந்த ஆர்வத்தை பெற்றுக்கொண்டான். அதனால தான் விசுவாசிகளின் தகப்பன். ஒரு அலைவியா சொல்லுங்க பாப்போம், அவன் கொஞ்சம் நல்லவனால தகப்பன் சொல்லலை, அவன் நல்லவனா இருந்தனால பெரிய விசுவாசி. நோ நோ நோ, அந்த டைட்டில் எல்லாம் கொடுக்கல, நல்லவனா இருந்தனால கொடுக்கல இல்லையா. ஆண்டவர் என்ன பார்க்கறாருன்னா, அவன் ஒரு மகனுக்கு ஆசைப்படலையா, நான் சொன்ன அத்தனைக்கு என்ன பண்ணவன், நான் கொண்டே காமிச்சேன் பாரு, மணலை காமிச்சேன், நட்சத்திரத்தை காமிச்சேன், அவன் அப்படி என்ன பண்ணிட்டான், ஆசைப்பட்டான். ஒரு அல்லையோ சொல்லுங்க பார்ப்போம், அவன் முழுமையாக ஆசைப்பட்டான், ஒரு மகனுக்காக ஆசைப்படலை. ஆண்டவரை பற்றி அவனுக்கு நல்லாவே தெரியும். ஒரு அல்லையோ சொல்லுங்க பார்ப்போம், ஆண்டவர் எவ்வளோ நல்லவருங்கிறத அவன் வாழ்க்கையில் புரிந்து கொண்டான். அதனால தான் தைரியமாக போகிறான். நம்மெல்லாம் தைரியமாக போயிருக்க மாட்டோம், அவன் தைரியமாக போகிறான், பிரச்சனை இல்லையா, ஆண்டவர் தரேன் பார்த்துக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணுறான், போகிறான். ஆண்டவர் உங்களை என்ன நேசிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம் சொல்லுங்க, அதை நம்பவே இல்லை, நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். எப்படின்னா ஆண்டவரை வந்து சில குடிகார அப்பா மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அப்படிதான் வச்சுக்கிறோம். வந்த உடனே தலையில் ஒரு அடி, எதுக்குற அதை எடுத்த குடிகார அப்பாவை பார்த்துருப்போம் எங்கேயாது இல்லையா. வந்த உடனே என்னவா இருக்கும், சாப்பாடு இருக்கா, அது இருக்குதா, சட்டி பானெல்லாம் என்ன ஆகும். இப்போ குடிகார அப்பா இல்லை, குடிகார அம்மாமார்கள் தான் சிட்டிஸில் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. எப்படியோ சொல்கிறேன், இப்படி இருக்கிற குடும்பத்தை பார்த்துட்டு ஆண்டவரும் இப்படி தான் இருப்பாருன்னு நம்ம என்ன பண்ணுறோம். ஆண்டவர் அப்படி இல்லைங்க, ஆண்டவர் அன்பானவராக இருக்கிறார். சி இன்னும் நான் சொல்கிறேனே, ஹீ லவ்ஸ் யூ அப்படிங்கிறது ஓகே ஃபைன், ஹீ அட்மைர்ஸ் யூ. அவர் உங்களை என்ன பண்ணுறாரு, ரசிக்கிறவராக இருக்கிறார். ஒரு அலையிலையோ சொல்லுங்க பார்ப்போம், ஏன்னா அவர் ரசித்தார். அவருடைய கிரியேஷனை பூரா அவர் என்ன பண்ணார், ரசித்தார். நல்லதென்று கண்டார், பார்க்குற இன்னும் அழகாக இருக்குது, எப்படி இருக்குதுன்னா நான் கிரியேட் பண்ணது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படி. ஒரு அலையிலையோ சொல்லுங்க பார்ப்போம், அவர் உங்களை ரசிக்கிறவராக இருக்கிறார். அவர் அட்மையர் பண்ணுறது நிறைய நேரத்தில் நமக்கு தெரியல. நம்ம எப்பவுமே இந்த அப்ரிசியேஷனுக்காக காத்துட்ருக்கிறோம். என்னன்னா என்ன, யாராவது அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த அப்ரிசியேஷனுக்கும் அட்மரேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா, அப்ரிசியேஷன் நீங்கள் நல்லாவே இல்லைன்னா கூட செம்மையாக இருந்தியா, சில பேர் வந்து சொல்லுவீங்கல்ல, இன்னைக்கு பிரசங்கம் சூப்பராக இருந்ததுன்னு எனக்கு தெரியும், நான் எப்படி பண்ணேன்னு.
எதுக்கு சொல்வீங்க? பாஸ்டரை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம். நீங்கள் என்கரேஜ் பண்ண மாதிரி தான் நான் என்கரேஜ் ஆகணும். நீங்கள் நல்லாவே இல்லைன்னு சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன்? ஒரு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் சொல்கிறத வச்சா நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லை, உங்கள் அப்ரிசியேஷனுக்காக இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்ரிசியேஷன் முழுமையாக இருதயத்திலேருந்து வரணும்னு இல்லை, வாயிலேருந்து என்ன பண்ணணும். ஆனால் அட்மைரேஷன் எங்கேருந்து வரும்? உள்ளேருந்து வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் குறிப்பாக இப்போ அமித் தூங்கும்போது நான் பக்கத்தில் போய் படுத்துக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக அட்மையர் பண்ணுவேன். எப்படி இருக்கிறான், என்ன இருக்கிறான், முகம் எப்படி இருக்குது, இது அது அவனுக்கே தெரியாது, இன்னைக்கு தான் தெரியுமா இருக்கும். நான் அட்மையர் பண்ணுவேன், பார்த்துட்டு அழகாக இருக்கிறான்ல, எப்படி இருக்கிறான் பாரு, இவ்வளோ குறும்ப பண்ணாலும் நல்லா இருக்கிறான், இப்படி உட்காந்து என்ன பண்ணுவேன். ரெண்டு பேரையும் நான் பார்த்துருக்குறேன், ரெண்டு பேரையும் நான் போய் அட்மையர் பண்ணுவேன். ஆனால் நான் அட்மையர் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. நான் அட்மையர் பண்ண அட்மையர் பண்ண அவங்க மேலே உள்ள அன்பு என்ன பண்ணுது எனக்கு கூடிக்கிட்டே இருக்கு. நல்லா கவனிங்க, நான் அவங்கள போய் அப்ரிஷியேட் பண்ணல. எப்போமா அதை ஏதாவது செய்யலைன்னா நான் திட்ட தான் செய்வேனே தவிர ரொம்ப அவங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல. நான் அவங்கள ரொம்ப அட்மையர் பண்ணேன். என்னென்னா அவங்க செய்கிற ஒரு விஷயமும் இவ்வளோ செஞ்சுட்டு பாம்போல என்ன பண்ணுறான், தூங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்ம அட்மையர் பண்ணுறோம். அட்மையர் பண்ண அட்மையர் பண்ண அவங்க மேலே உள்ள அன்பு எனக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்குது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் நேரடியாக உங்ககிட்ட வந்து அப்ரிஷியேட் பண்ணலை, ஹி அட்மையர்ஸ் யூ. என் பிள்ளை நான் படைச்சேன் பாரு, அவ்வளோத்தையும் எடுத்து பயன்படுத்துகிறாயா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பாப்பா. நான் என்னெல்லாம் கொடுத்துறோம் எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறான், எப்படி இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து அட்மையர் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இப்போ ஆண்டவர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணணுமா அட்மையர் பண்ணணுமா? ஆண்டவர் ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் அட்மையர் பண்ணிட்டு தான் இருக்கிறார், உங்களை அட்மையர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். நம்ம ஆனால் மனுஷன் என்னமா அப்ரிசியேஷனுக்காக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன யாராவது அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்களா, நான் செஞ்சதுக்கு யாராவது என்ன அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்களா? எதுக்கு ஒன்று அப்ரிஷியேட் பண்ணணும்? ஓவர் கேம் எவ்ரி திங், எல்லா டிஃபிகல்ட்டிஸையும் என்ன பண்ணா, ஓவர் கம் பண்ணா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்பிக்கை இல்லாத இடத்துல நம்பிக்கையே வைக்க முடியாதுன்னு சொல்கிற ஒரு பாயிண்டில் இவனுக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கையை அதை ஓவர் கம் பண்ணுது. இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு வசனம் கூட எடுப்போமே, ரோமர் அதில் ரோமர் 2:4 எடுங்க. அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நல்ல கவனிங்க, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹி அட்மயர்ஸ் யூன்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த அட்மயரேஷன் எப்படி வருது அப்படின்னா, ஆண்டவர் நீங்கள் பாவியாக இருக்கும் போதே உங்களை அட்மயர் பண்ணார். அவருக்கு தெரியும் நீங்கள் அவருடைய பிள்ளை, ஹி வாஸ் அட்மயரிங் யூ. இப்பவும் அட்மயர் பண்ணுறார், எப்படி தெரியுமா, அவர் கிறிஸ்து மூலமாக உங்களை பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் கிறிஸ்து மூலமாக உங்களை பார்க்கிறார். இப்போ கிறிஸ்து மூலமாக பார்க்கறனால நீங்க செய்த தவறு அவர் என்ன பண்ணல, பார்க்கல. கிறிஸ்து மூலமாக பார்க்கறனால இந்த ரைச்சஸ், இந்த நீதி உங்க மேல என்ன பண்ணுது, வெளிப்படுகிறதாக இருக்கிறது. இந்த நீதியை கொண்டு அவர் என்ன பண்றாரு, பார்க்கிறார். ஹி அட்மயர்ஸ் யூ. என்ன போட்டிருக்குது, அவருடைய இந்த அட்மயரேஷன். இப்ப நம்ம இதெல்லாம் வாஸ்தவம் பாத்தீங்களா, இதெல்லாம் அவர் அட்மயர் பண்றதுக்கான குணங்கள். இதை நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத அப்படிங்கிறது. ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரா, அட்மயர் பண்றார். எல்லாம் சொல்ற என்ன ரசிக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க, சொல்லுங்க என்ன ரசிக்கிறாருங்க. ஐயோ இதை சொல்ல ஏன் கஷ்டப்படுறீங்க, உங்களை ரசிக்கிறாரா இல்லையா? இல்லையா? நம்ம பாருங்களேன், யாரையாவது ஒரு ஆளை நமக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆக்டரோ இல்லை ஒரு செலிப்ரிட்டியை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தமே இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் லீடரை பிடிச்சிருச்சு, எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. நான் பார்த்தது கூட கிடையாது, அவர் என்ன பார்த்தது என்ன யார் பேர் கூட தெரியாது. ஆனால் நம்ம முட்டு கொடுத்துட்ருப்போம் இல்லையா, என்னன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம கூட இருந்து பார்த்த மாதிரி என்ன பண்ணுவோம் நம்ம. ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்லலாம் இருக்கும்போது பாருங்கள், முதல் வந்து ஒரு ஒரு கிளாஸில் வந்து ஒரு 30-40 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 35 பேர் எல்லாம் ரஜினி ரசிகர்களாக இருப்பாங்க, 5 கூமுட்டையில் மாத்திரம் கமல் ரசிகர்களாக என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. இந்த 35 பேரும் சேர்ந்து இந்த 5 என்ன பண்ணுவோம் நம்ம, போட்டு பொல பொலன்னு பொழகிறது பாருங்க. என்ன அப்படின்னா எனக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கும், எனக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஒரு சம்மந்தம் கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்குதுயா, நான் ரசிக்கிறேன், அதனால நான் அவர் கூட, புரியுதா இல்லையா? ஆண்டவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஒரு அலையிலையோ சொல்லுங்க பார்ப்போம், அவர் என்ன ரசிக்கிறாரியா, அதனால ஹி இஸ் ஆன் மை சைடு. என் பிள்ளையா, அவன் செய்கிறத பூரா நான் ரசிக்கிறேன். அவன் தப்பு பண்ணால் வந்துடுவான்ங்கிறது தெரியும். என் அப்பா, உலக பிரகாரமான அப்பா, நான் தப்பு பண்ணும்போது என்ன வெறுக்கலை, அவன் வந்துடுவாங்கிறது தெரியும். யார்கிட்ட சொன்னாலும் இப்படி தான் சொல்லுவார், அவன் வந்துடுவான் அப்படிம்பார்.
இவ்வளவு தைரியம் பாருங்க. எங்க அப்பாக்கு உலக பிரகாரம் சரீர பிரகாரமான ஒரு தகப்பனுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கும்னா சர்வ வல்ல தேவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கும் உங்களை பத்தி இல்லையா? அதனாலதான் சாத்தானை பத்தி அவர் கேர் பண்ணவே இல்லை, போடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அது நீ முக்கியம் இல்லை, என் பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம், அதனால நான் என் மூத்த குமாரனை இறக்கி நான் என்ன பண்ண போறேன், எல்லாத்தையும் சரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு இஸ் லவ்விங் கைண்ட்னஸ். அதனாலதான் இங்க போட்டு டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் இஸ் கைண்ட்னஸ் போட்டுருது. அவர் உங்களை அட்மயர் பண்றாரு, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். அவர் அவர் கிறிஸ்துவை இறக்கி அவர் என்ன பண்ணாரு, உங்களை என்னையும் மீட்டு கொண்டார். இப்ப மீட்டு கொண்டார்னா மீட்டு கொண்டதுக்கான அவசியம், இவ்வளவு வாக்கு திட்டங்களை யாரு சுதந்திரிக்கிறது, இவ்வளவு சொத்தை யாரு அனுபவிக்கிறது? ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். சி பூமி அவருடைய பிள்ளைகளாலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வச்சுக்கிறோம், பூமி அவங்க பிள்ளைங்களால இல்லை. இப்போ அவருக்கு சொத்தை யார் அனுபவிக்கிறது? நீங்க உங்க வீட்டில் பேக்கில் ஒரு சைடை தொடாமலே புதரா வச்சுருங்களேன், அது உங்க வீடு தான், ஆனால் யார் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க? பள்ளியும் பாம்பும் புறானும் வந்துடும் இல்லையா? ஏன் வருது? நீங்க என்ன பண்ணல, அங்க கால் வைக்காதனால, கால் வைக்க கூடாததெல்லாம் அங்க என்ன பண்ணுது, புரிஞ்சுதா இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நான் படைச்சது என் பிள்ளைகளுக்கு, நான் உருவாக்கி வச்ச சொத்து, வேற எவனும் என்ன பண்ணக்கூடாது, அங்க காலை வைக்க கூடாதுன்னு சொல்லி சுகத்தை ஆரோக்கியத்தை பலத்தை ஐஸ்வர்யத்தை தீர்க்காயில எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் என் பிள்ளைங்க அனுபவிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கிறிஸ்துவ அனுப்பி என்ன பண்ணார், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நம்ம சுதந்திரவாதிகளாக இருக்கிறோம். நான் முதல்ல வரேன், இவ்வளவும் நடந்துருச்சு, இவ்வளவும் நடந்த பிறகு நம்ம சூழ்நிலைகளை பார்த்துட்டு எனக்கு பலவீனமா இருக்குது, எனக்கு பிரச்சனையா இருக்குது, முழு நேரம் பாருங்க பிரச்சனை. ஒரு மனுஷன்கிட்ட பேசுகிற முழு நேர பிரச்சனை, சிலவங்கிட்டலாம் பேசி பாருங்களேன், நம்மளே பிரச்சனை என்ன பண்ணிவிடுவோம், ஓய்யோ பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். இந்த பிரச்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் பாருங்கள், அது பிசாசை விட பயங்கர மோசமான விஷயம், அந்த பிரச்சனை நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ பேசுவாங்க. நான் சொல்கிறேன், பிரச்சனையை பேசாதையா, பிரச்சனைக்கான ரெமெடி என்னுடைய தகப்பன் இருக்கிறார், அந்த பவரை என்கிட்ட என்ன பண்ணியிருக்கார் ஆண்டவர், எத்தனை பேர் பவரை கொடுத்துருக்கிறாருன்னு நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மறுபடியும் சொல்றனே, அவருக்குள்ள பவரை எங்க வச்சிருக்கிறார் அவரு, அவருக்குள்ள பவரை எங்க வச்சிருக்கிறாரு, எனக்குள்ள வச்சிருக்கிறாருங்க. இப்ப அவர் சொன்னா இருள்ல இருந்து வெளிச்சம் உண்டாகும்னா நான் சொன்னாலும் அல்லேலூயா சொல்லுங்க பா. அவர் சொன்னா இருள்ல இருந்து வெளிச்சம் உண்டாகும்னா நான் சொன்னா இருள்ல இருந்து வெளிச்சம் உண்டாகும். அவர் சொன்னா மோசமா இருக்கிற ஒழுங்கா இல்லாத எல்லாம் ஒழுங்காகும்னா நான் சொன்னாலும் மோசமா இருக்கிற ஒழுங்கா இல்லாத எல்லாம் என்ன ஆகும்? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? ஹோப் அகேன்ஸ்ட் ஹோப் இஸ் தி கமாண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹோப் அகேன்ஸ்ட் ஹோப் இஸ் தி கமாண்ட். அதுதான் உங்க கமாண்டே. ஒரு கமாண்ட் நல்ல பொசிஷன்ல மிலிட்ரியில் இருக்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க, எப்படியாவது வந்து சண்டைக்கு போயா, எப்படி சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவான், ஒரு ஒரு ஆர்டர் கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு கீழே இருக்கிறவன் எங்கெங்கே போடுமோ அங்கெல்லாம் என்ன பண்ணிவிடுவான், அவன் போயிடுவான். பிகாஸ் அவனுடைய வார்த்தையில் அவ்வளோ பவர், அவனுடைய பொசிஷன், பிள்ளைங்கிற பொசிஷனை விட வேற உயர்ந்த பொசிஷன் கிடையவே கிடையாது இந்த உலகத்தில். அவருடைய பிள்ளைங்கிறது தான் மிக உயர்ந்த பொசிஷன். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அவருடைய படைப்பு, நமக்காக படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளும் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சே ஆகணும். ஒரு அல்லேலூயா சொல்லு. காற்றையும் கடலையும் அடைக்கிறான்னு சொன்னா உங்களால என்ன பண்ண முடியும், காற்றையும் கடலையும் நம்ம அடக்கிறது இல்லை, அதெல்லாம் அடங்காதுங்க. ஏன் அப்படி யாரும் அடக்கி பார்த்தது இல்லையே, நீங்க அடக்குங்கிறேனா, அடுத்தவனை ஏன் பாக்குற, நீ அடக்கு முதல்ல, காற்றையும் கடலையும் பார்த்து நீ பேசு, புயலை பார்த்து பேசு. ஏன் பேச மாட்டேங்கிறோம், அடுத்தவன் சொல்கிறத பூரா கேட்குறோம். பாருங்கள், நடக்காத விஷயத்தில் நடத்துறது தான் நம்முடைய வேலையாக இருக்கு. நடக்காதுன்னு சொல்கிறோம் பாருங்கள், நடக்க வைப்போம். புரியுதா இல்லையா? எத்தனை நடக்காது நடக்காது சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வைக்கிறது தான். நீங்கள் உண்மையிலே தேவனுடைய டிஎன்ஏயாக இருந்தால் நடக்காதுன்னு சொல்கிற இடத்துல நம்ம நடத்துவோம், அதுதான் தேவனுடைய டிஎன்ஏ. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம், நம்ம முடியவே முடியாது, அவன் நல்லா வந்துக்கிறவே மாட்டான், அவன் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, தூக்கி வெளியில் இருக்கீங்க, ஆஃபர் என்கிட்ட இருக்கிற என் வாழ்க்கையை நான் பேசிட்டேன். எத்தனை பேர் வாழ்க்கைக்கிட்ட பேசியிருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையை பார்த்து பேசியிருக்கீங்களா,
நாளைக்கு குறித்து நாளைய பார்த்து பேசியிருக்கிறீங்களா? 10 வருஷத்தை பார்த்து பேசியிருக்கிறீங்களா? நான் பேசியிருக்கிறேன், எனக்கு இப்படித்தான் இருக்கணுங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கிறேன். பேசலைன்னா என்ன பண்ணுங்க? டாக் டு த டோர்ஸ். உங்கள் வாழ்க்கையின் கதவுகளை பார்த்து என்ன பண்ணுங்க? நீங்கள் பேச ஆரம்பிங்க. நம்ம பேசுனாதான் அதுக்கு தெரியும் இவன் தான் என் ஓனருங்கிறது தெரியும். புரிஞ்சுதா இல்லையா? நீங்கள் பேசலைன்னா அது ஓனராக மாறிடும். நீங்கள் பேசுனாதான் நீங்கள் ஓனர். புரிஞ்சுதா இல்லையா? ஓனர்லாம் ஒரு அலையிலையோ சொல்லுங்க. ராஜாலாம் ஒரு அலையிலையோ சொல்லுங்க பார்ப்போம். பூமிக்கு கடவுள்லாம் ஒரு அலையிலையோ சொல்லுங்க பார்ப்போம். அப்படி எழுதி நிற்போம்.